Hello viewers, welcome to Math Motivators Minds YouTube channel. So good morning friends, so good afternoon friends. So today we are going to discuss about the NMMS MAT lecture 4, problems on directional reasoning. So idhula the first enna kuduthirukanga na oru tourist vande oru 10 km vande east nokki enna pandranga drive pandraru. So adukapram right hand side la enna pandrarna turn pandraru, turn panni another oru 3 km vande drive pandraru. He then drives towards west, so ipa west side poraru, turning to his right, so another 3 km poraru. So adukapram enna pandraru appadina thirumbi left side poraru, anga oru 2 km poraru. Adukapram afterwards right side travel pandraru, oru 7 km vande travel pandraru. Ipa how far starting point la irundhu ipa avar reach ana point kaana idhu evlo evlo dooram irukkaru appindradha than kekkranga. So idhukku option enna kuduthirukanga na option A 10 km east appdin solli kuduthirukanga, B vandu 9 km north, C vandu 8 km west, D vandu 5 km south. So first directions pottu mattliyum first in the basic rule ana directions draw பண்ணிக்கிறோம், north east south west. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி ஒரு டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, டூரிஸ்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் டூரிஸ்ட், சரியா. இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் நோக்கி ஒரு 10 km போகிறார், ஈஸ்ட் நோக்கி ஒரு 10 km. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் நோக்கி வந்ததுக்கப்புறம் தன்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு 3 km போகிறார், தன்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 km போகிறாரு, சியை ரீச் பண்ணிடுறாரு. ஸோ சியிலேருந்து வெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் சைடு, அப்போ ரைட் சைடுனா சிக்கு ரைட் சைடுன்றப்ப இந்த சைடு தான் வரும், அப்போ இது ஒரு 3 km. ஸோ அப்போ 3 km வராங்க, டியை ரீச் பண்ணுறாங்க, டியை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கன்னா அனதர் ஒரு 2 km போகிறாங்க, எப்படின்னா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து ஒரு 2 km. அப்போ லெஃப்ட் சைடுன்றப்ப இந்த சைடு, அப்போ இங்கே ஒரு 2 km வராது. அப்புறம் இயை ரீச் பண்ணோடனையும் இ ரீச் பண்ணோடனையும் அனதர் ஒரு ரைட் டேர்ன் ரைட் டேர்ன் பண்ணுறாரு, ஒரு 7 km. ஸோ அப்போ எஃப்ஐ ரீச் பண்ணிடுறாரு. இப்போ கொஷின் என்னென்னா ஏலேருந்து எஃப்க்கு ஆன டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுதான் நம்மளுக்கு கொஷின். அது டைரெக்டாக அப்படி சொல்லலை, ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்போ டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் டெஸ்டினேஷன். ஸோ இதுக்கான எவ்வளோ ஃபேர் அவே ஃப்ரம் இருக்கார் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏஎஃப் கேல்குலேட் பண்ணணுன்னா பிசியையும் டிஏயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏஎஃப் கிடச்சிரும். அப்போ பிசி அப்படின்றப்ப உங்களுக்கு ஆல்ரெடி 3 km கொடுத்துருக்காங்க, டிஇ அப்படின்றப்ப டிஇ வந்து அனதர் 2 km. அப்போ 3 km ப்ளஸ் 2 km ஃபைவ் கிலோமீட்டர். ஸோ இப்போ 5 km எஃப் இருக்கக்கூடிய இது டிரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கார், சவுத்தில் இருக்கார். ஸோ தேங்க். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராகுல் வந்து ஒரு 30 meters வந்து வாக் பண்ணுறாரு சவுத் சைடில், தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். ஸோ இப்போ சவுத் சைடில் ஒரு 30 meters வாக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்புகிறாரு, அண்டு ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஸ்ட்ரைட் டில் ஹீஸ் கம்ப்ளீட்ஸ் அனதர் 30. ஸோ இன்னும் அடுத்தது ரைட் சைட் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஒரு 30 meters வந்து என்ன பண்ணுறாரு, வாக் பண்ணுறாரு. தென் அகைன் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறாரு, ஹி வாக்ஸ் ஃபார் 20 meters வந்து வாக் பண்ணுறாரு. ஹீ தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 30 meters திரும்பி வந்து என்ன பண்ணுறாரு, வாக் பண்ணுறாரு. ஸோ ஹவு ஃபேர் இஸ் ஹீ ஃப்ரம், இவர் வந்து இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இப்போ எங்கே இருக்காரு, அதான் குவஸ்டின். ஸோ ஆப்ஷன் வந்து ஒரு 4 options கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ வந்து 15 meters, ஆப்ஷன் பி வந்து 30 meters, ஆப்ஷன் சி வந்து 10 meters, ஆப்ஷன் டி வந்து 60 meters கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரெக்ஷன்ஸை வரைஞ்சிக்கோங்க. ஸோ நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட். இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஷின் படி ராகுல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு 30 meters வந்து சவுத் நோக்கி, சவுத்துனா இதுதான் சவுத் நோக்கி ஒரு 30 meters வரார். திரும்பி என்ன பண்ணுறாருன்னா திரும்பி பிஐ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு நோக்கி ஒரு 30 meter வந்து போகிறார். ரைட் சைடு நோக்கி ஒரு 30 meters ரீச் ஆனதுக்கப்புறம் சி டெஸ்டினேஷன் வர்றார்,
சி சி தன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிக்கு வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 20 மீட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, வாக் பண்ணுறாரு. ஸோ 20 மீட்டர் டிக்கு வந்ததுக்கப்புறம், டிக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு, டிக்கு வந்ததுக்கப்புறம் அண்ட் லெஃப்ட் சைடு போகிறாரு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு 30 மீட்டர்ஸ் வந்து இது பண்ணுறாரு, 30 மீட்டர்ஸ் வாக் பண்ணுறாரு. ரைட் சைடில் இந்த சைடு, லெஃப்ட் சைடுன்றப்ப இந்த சைடு. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு 30 மீட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, வாக் பண்ணுறாரு. இன்ற டெஸ்டினேஷனில் ரீச் ஆகிடுவார். நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக சிடியும் பிஇயும் பேரலன்றதுனால சிடியும் பிஇயும் சிடியும் ஈக்குவல்னு தெரியும். சிடியினுடைய வேல்யூ 20 மீட்டர்னு தெரியும். ஸோ பிஇ வந்து ஈக்குவல் டு சிடின்றப்ப, சிடி வந்து 20ன்றப்ப பிஇயும் என்ன ஆகிடும், 20 மீட்டர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன கேல்குலேட் பண்ணணும், ஏஇ கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஏஇ கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏபிஐயும் பிஇயும் ஆட் பண்ணுறோம். ஏபிஐ வந்து 30 மீட்டர்னு வருது, பிஇ வந்து 20 மீட்டர்னு வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 50 மீட்டர், ஏஇ வந்து 15 மீட்டர்ஸ். ஏ வந்து ஏஇ ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஏ தான் வந்து என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட், இ தான் டெஸ்டினேஷன். ஸோ இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக 15 மீட்டர்ஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.